முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினுக்கு ஜெய்பீம் படத்தை போட்டு காமிச்சார். எப்பவுமே தளபதி மு க ஸ்டாலின் தனியாக பார்ப்பதில்லை, துணைவியார் அதாவது நம் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களை அழைத்து கொண்டு வந்து படத்தை பார்த்தார். இவ்வளவு பேக்கிங், அரசாங்க பேக்கிங்கு, இருளர் கம்யூனிட்டி பேக்கிங்கிறதுனால அவர் துணிச்சலாக சூர்யா பாமக அன்புமணி ராமதாஸுக்கு பதில் அளித்தார். அந்த பக்கம் பாஜக தலைவர் எச் ராஜா, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிக்கார். ஆ, என்ன இப்படி எங்கள் குருமூர்த்தியை இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு. இதை விட கொடுமை, அப்படி ஒரு கட்சி இருக்கான்னே தெரியாது. இந்து மக்கள் கட்சியா அர்ஜுன் சம்பத் தான், அவர் ஒரு அறிக்கை விடுறாரு, ஒரு அடி அடித்தால் 1000 ரூபா தரும். குற்றவாளியை கண்டிப்பதற்கு உண்மை வரவழைப்பதற்கு காவல்துறைக்கு தான் அதிகாரம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூர்யா இனி தரையில் போக முடியாது, கார்ல போக முடியாது, ஃபிளைட்ல தான் பறக்கணும்னு எச்சரிக்கை விடுக்கிறது பாமக. உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கோர்ட்டுக்கு போங்க. இந்த மாதிரி ஜெய்பீம் படம் வந்து நீங்கள் அவமானப்படுத்துது என்று கோர்ட்டுக்கு போங்க. ரஜினி, தனுஷ், விஜய் மூணு பேருமே பாமகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, பாமகவுக்கு எதிராக அறிக்கை விடவில்லை. எப்படியா வந்து ரஜினிகாந்துக்கும் தனுஷுக்கும் விஜய்க்கும் இல்லாத ஒரு தைரியம் சூர்யாவுக்கு வந்தது என்கிறத கேட்டால் அதுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. ஏன்னா புத்திசாலித்தனமாக இதற்கு எறுப்புறுன்ற எதிர்பார்த்தோ என்னவோ தெரியவில்லை. முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினுக்கு ஜெய்பீம் படத்தை போட்டு காமிச்சார். எப்பவுமே தளபதி மு க ஸ்டாலின் தனியாக பார்ப்பதில்லை, துணைவியார் அதாவது நம் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களை அழைத்து கொண்டு வந்து படத்தை பார்த்தார். படத்தை பார்த்தவொடனே அப்படி புலகாங்கின்னு அடைந்து விட்டார். அருமையான படங்க, என்னுடைய உணர்ச்சிகளை தூண்டி விட்டு விட்டது அப்படின்னு சொன்னார் மு க ஸ்டாலின். கைப்பட ஒரு பாராட்டு கடிதமும் கொடுத்தாரு. அது அல்லாமல் படம் பார்க்கும் பொழுது விழுந்து விழுந்து கதறி அழுதார்கள் திருமதி துர்கா ஸ்டாலின். அது மட்டும் இல்லை, படம் பார்த்துக்கிட்டு வரும்போதும் விஷயம் அந்த விஷயம் அழுதுகிட்டே வெளியே வந்தாங்க. அப்போது முதல்வருக்கும் அவருடைய மனைவிக்கும் படம் பிடித்து போய்விட்டது. அப்புறம் புத்திசாலித்தனம் இன்னொன்று அடிஷனலாக ஒரு விஷயம் பண்ணார் சூர்யா. இந்த படம் வந்து இருளர் சமுதாயத்தை பற்றிய படம், இருளர் சமுதாயத்தில் உள்ளவர்களைத்தான் அந்த செங்கேணி என்கிற பார்வதி, அவர் பையன் அந்த ஆள் செத்து விட்டான், அவர் இருளர் சமூகத்தில் என்று சினிமாவில் காட்டுகிறார்கள். இதற்கும் பதில் ரெண்டாவது பதிவு ஒன்று இருக்குது. அப்போது அந்த இருளர் சமுதாயத்தினுடைய நலனுக்காக, நிவாரண நிதிக்காக, கல்வி வளர்ச்சிக்காக 1 கோடி ரூபா கொடுத்தார் செக்கு. இந்த செக்கு காசோலை முதல்வர் மு க ஸ்டாலின், அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் முன்னிலையில் இருளர் நிவாரண அறக்கட்டளை தலைவர் நீதிபதி சந்துருவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இவ்வளவு பேக்கிங், அரசாங்க பேக்கிங்கு, இருளர் கம்யூனிட்டி பேக்கிங்கிறதுனால அவர் துணிச்சலாக சூர்யா பாமக அன்புமணி ராமதாஸுக்கு பதில் அளித்தார். சும்மா விடுவாங்களா? அதாவது சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி பாமக இளைஞரின் தலைவர் ஏதாவது சொல்லிட்டு போகிறா, நமக்கு என்னென்னு கண்டுக்க விட்டுருக்கலாம் சூர்யா. ஆனால் என்னமோ அவர் மானன் சுடு சுரணை உள்ளவர்னால அவர் வந்து பதில் கடிதம் போட்டு விட்டார். இப்போது இந்த பிரச்சனை பூதாகரம் ஆகிவிட்டது. பாமக தலைவர் சொல்கிறார், மோன 1,05,00,000 ரூபா வந்து எனக்கு வந்து மான் நஷ்டீடு வழக்கு போடுறேன் உன் மேலே அப்படி என்று சொல்லி பாமகவுடைய வழக்கறிஞர் அணி தலைவர் சார்பில் இப்போது சூர்யாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது பாமக சார்பில். இது ஒரு விஷயம் ஆகிப்பிச்சா. அந்த பக்கம் பாஜக தலைவர் எச் ராஜா, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிக்கார். ஆ, என்ன இப்படி எங்கள் குருமூர்த்தியை இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு. இதை விட கொடுமை, அப்படி ஒரு கட்சி இருக்கான்னே தெரியாது. இந்து மக்கள் கட்சியாக அர்ஜுன் சம்பத் தான், அவர் ஒரு அறிக்கை விடுறாரு, 1 அடி அடித்தால் 1000 ரூபா தருவேன். யார் சூர்யாவை 1 அடி அடித்தா இந்த ஆள் 1000 ரூபா போகிறான். என்னையா இது, ஜனநாயக நாடா? ஒருத்தனை அடிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு உரிமையே கிடையாது. அவன் தவறே செய்தால் கூட தண்டனை கொடுக்கக்கூடிய உரிமை நீதிமன்றத்துக்கும் இல்லை
குற்றவாளியை தண்டிப்பதற்கு உண்மை வரவழைப்பதற்கு காவல்துறைக்கு தான் அதிகாரம் இருக்க, இவருக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? அவர் பாட்டுக்கு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, இவர் கேஸை போட்டுட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூர்யா இனிமேல் தரையில் போக முடியாது, காரில் போக முடியாது, ஃப்ளைட்டில் தான் பறக்கணும்ன்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பாமக. ஆனால் எந்த அளவுக்கு பாமகவும் பாஜகவும் எதிர்ப்பு வருகிறதோ அந்த படத்தை பார்க்காதவங்க கூட திரு திரி பார்ப்பான். என்னையா இவங்க ஏதோ குசும் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த படத்தில் என்ன இருக்குன்னு பார்த்து வசூல் ஏறி கொண்டிருக்கிறது. பார்வையாளர்கள் ஓடிடி தளத்தில் ஏறிக்கிட்டே இருக்காங்க, இதுதான் உண்மை. ஆனால் இந்த விஷயத்தை இப்படியே விட்டு விடுவதா என்றால் நிச்சயமே விடக்கூடாது. ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு உரிமை இருக்கிறது. ஓடிடி தளத்தில் தன்னுடைய படைப்பை வெளியிடுவதற்கான உரிமை சூர்யாவுக்கும் ஜோதியாவுக்கும் இயக்குனர் தேச ஞானவேலுக்கும் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கோர்ட்டுக்கு போங்க, இந்த மாதிரி ஜெய்பிம் படம் வந்து எங்களை அவமானப்படுத்துது என்று கோர்ட்டுக்கு போங்கள். கோர்ட்டில் உங்களுக்கு நீதி கிடைக்கலாம், உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால். அதை விட்டு போட்டு அடிப்பேன், நீ ரோட்டில் வர முடியாது, ஃப்ளைட்டெலாம் தான் போகணும், ரோட்டில் வந்து அடிப்பேங்கிறலாம் என்ன நியாயம்? சரி, இது ஒரு புறம் இந்த கேள்வியில் இருக்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். சட்டம் ஒழுங்கு கிடக்கூடாது. என்ன அதை சூர்யா வந்து சுதந்திரமாக இந்த நாட்டில் நடமாட வேண்டும், சுதந்திரமாக சினிமாவில் நடிக்க வேண்டும், சுதந்திரமாக படங்களை ஓடிடியிலாவது தியேட்டர்களிலாவது வெளியிட வேண்டும், அது அவருடைய சுதந்திரம். அதே மாதிரி அவரை அடிப்பேன் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமையே கிடையாது. மான நஷ்டஈடு எங்களுக்கு 5 கோடி நஷ்டஈடு கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா அதை உரிமை. ஆனால் மிரட்டுவது, பிளாக்மெயில் செய்வது, இதெல்லாம் சட்டப்படி தப்பு. இதை வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து சூர்யாவை காப்பாற்றுவது திமுக அரசினுடைய தலையாய கடமை. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த படம், அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை, சூர்யாவை பொறுத்தவரையும் ஜெய்பீம் படத்தை பொறுத்தவரைக்கும் அசாதாரண சூழ்நிலை நிலவுவதால் அதான் முக்கியமான விஷயம். இப்போ சூர்யா தரப்பில் ஒரு பாந்தமான பதில் என்னென்னா, நான் அன்பணி ராமதாசு கடிதம் போட்டு விட்டேன். சூர்யா சொல்கிறார், சூர்யா ரசிகர்களுக்கு வேண்டுகோள் கொடுத்துருக்கார். சூர்யா இந்த மாதிரி நாம் பாமக தரப்புக்கோ பாஜக தரப்புக்கோ எதிர்வினை ஆற்ற வேண்டியதில்லை, நீங்கள் மௌனமாக இருங்கள், நிச்சயமாக நீதி கிடைக்கும், சட்டம் ஒழுங்கு நிலையாட்டப்படும் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் சூர்யா. எனவே அவரும் சூர்யாவும் இயக்குனர் தேச ஞானவேலும் ஜோதியாவும் 2D என்டர்டெயின்மெண்ட்டும் முதல்வர் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக அமைதி காக்கிறார்கள். எனவே பாமகவையும் பாஜகவையும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு முதல்வர் முக ஸ்டாலினுக்கு இருக்கிறது, அந்த பொறுப்பை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நம்புவோம். நேர்களே, திரைக்கூத்து யூடியூப் சேனலில் தொடர்ந்து சினிமா பஞ்சாயத்து நிகழ்ச்சி இடம்பெறும். இதில் உண்மையான, பரபரப்பான, விறுவிறுப்பான, சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். எனவே இலவசமாக இந்த தகவல்களை பெறுவதற்கு திரைக்கூத்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதோடு திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அனைவரிடமும் சொல்லுங்கள். ஏனென்றால் திரைக்கூத்து சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் இதே சேனலில் சினிமா பஞ்சாயத்து நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.